அதிசயம் நிகழ்த்தும் உங்கள் ராசிக்கு மனசு சந்திரன் புத்தி புதன் கோபம் சூரியன் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏற்கனவே ஜோதிடம் ஜாதகத்தை பார்த்து இருக்கக்கூடிய நிலை இன்னும் 5 வருடம் 10 வருடத்திற்கு பிறகுதான் நன்றாக இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இதெல்லாம் தெரிந்தவுடன் மனசு கொஞ்சம் வருத்தமாக ஏற்படுவது. அதே சமயம் அஷ்டம சனி நடக்கிறது, 7.5 சனி நடக்கிறது, அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது, கண்டக சனி நடக்கிறது, பாதச்சனி நடக்கிறது, ஜென்ம சனி நடக்கிறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும்போது வருத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் எதை எடுத்துக்கொள்கிறீர்களோ அதை பொறுத்தே எதையும் மாற்ற முடியும். கர்மாவை மாற்றுவது தான் எனது காணொலியுடைய எல்லா வீடியோலையுமே கர்மாவை வெல்வதற்காகவும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காகவும் சூட்சமத்தை தான் சொல்லி வருகிறேன். அந்த வரிசையில் இந்த காணொளி மிக முக்கியமான ஒரு காணொளி. உங்களுடைய ராசி அதிபதி அவரே வந்து உடலாக வருகிறார். லக்னாதிபதி தான் உயிர் ஸ்தானமாக வருகிறார். லக்னத்தை பொறுத்தவரை உங்கள் ஜாதகத்தை பார்த்தால் தெரியும். அந்த லக்னாதிபதி உயிர் ஸ்தானம் பலவீனமாக இருக்கும்போது தான் குழப்பமான நிலையில் முடிவுகள் எடுப்பது, தோல்விகளை சந்திப்பது, நிறைய விரயம் ஏமாற்றங்களை இதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறது. சரி, உயிர் இழந்துடுச்சு, அந்த உயிரை வந்து பெற வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதை தான் அந்த வீடியோவில் சொல்லிட்டுருக்கேன். நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இப்போயும் அதில் தான் அதை இதை தான் சொல்ல போகிறேன். அதில் வந்து மனசு அப்படிங்கிற சந்திரன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நெகட்டிவ் வைப்ரேஷனை எடுத்துக்கக்கூடாது. உங்களுக்கே தெரியும், ஒரு நபர், அது அரசு, அரசியல், அரசாங்கம், பக்கத்து வீடு, ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தவறு செய்கிறார்கள் அப்படின்ற பட்சத்தில் கோவப்படவே கூடாது. சினிமாட்டிக்காக நான் ஒரு ஃபிலிம் மேக்கராக சொல்லுவேன், நான் கோவப்படணும், ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது. ஆனால் நிஜ வாழ்க்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடும். ஆனால் கேட்காமல் கேள்வியே கேட்காமல் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக கோவப்படக்கூடாது. அவன் இப்படி தப்பு செய்கிறான் அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் போது இங்கே எனர்ஜி லெவல் வந்து குறைஞ்சிடும். எனர்ஜி லெவல் குறைஞ்சிச்சுனா தான் அடுத்தது கோவத்து கூடவே அடுத்தது கவலைன்னு ஒரு விஷயம் வந்துடும். அந்த கவலை கூட இன்னொரு விஷயம் பயமும் வந்துடும். கவலை எதனால் கவலைன்னா இன்னும் எனக்கு திருமணம் நடக்கலை, 35 வயசாகிடுச்சு, 45 வயசாகிடுச்சு, கவலைப்படக்கூடாது, என் நண்பர்கள்லாம் நல்ல நிலைக்கு போயிட்டாங்க, கவலைப்படக்கூடாது, முடிஞ்சு போன விஷயங்களை நினச்சி வருத்தப்படக்கூடாது. கோபம் படும்போது சூரியனுடைய தன்மை வலுவிழக்கும். அப்படி வலுவிழக்கும் போது ஒரு அரசாங்கம் சார்ந்த வேலையோ உத்தியோகமோ தொழிலோ அது சார்ந்த ஒரு செயலியோ செய்வதற்கு நாட்கள் கடக்கும். அதனால் அது சம்பந்தமான விஷயங்களை கோவப்படும் போது அதோடைய காரகத்துவம் சார்ந்த விஷயங்களில் தந்தை ஸ்தானத்துக்கு இன்னொரு மற்றொரு பாவத்துவத்தில் பார்த்திங்கன்னா பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானம் ராசிக்கும் லக்னத்துக்குமே அதை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த பாக்கியாதிபதியாக அவங்க பலவீனமாக்குறீங்க. ஒரு கோபம் படும்போது சூரியனுடைய நிலை பலவீனம், தந்தை ஸ்தான நிலை பலவீனம், எல்லாவித பாக்கியங்களையும் அடையக்கூடிய நிலை பலவீனம். இப்போ இத்தனை விஷயத்த இது பண்ணுது. நீங்கள் கவலைப்படும் போது சந்திரனுடைய நிலை பலவீனமாக ஏற்படும், வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவின் உடல் ஆரோக்கியம் சார்ந்த தொந்தரவு கொடுக்கக்கூடிய நிலை. அந்த கவலைப்படும் போது மனசு ஏக்கம், சந்திரனுடைய நிலை மாறும், சாப்பிடக்கூடிய உணவு விஷமாக மாறக்கூடிய வாய்ப்பு. சாப்பாடு எடுத்துக்கிறீங்கன்னா அந்த சாப்பாடுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு சில வீடியோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நன்றி சொல்லணும், சொல்லிவிட்டு அதை சாப்பிடும்போது அந்த உணவு வந்து அது அப்படியே ஒரு சக்தி, அது ஒரு எல்லாமே ஒரு எனர்ஜி, அது இன்னும் பன்மடங்கு நேர்மறை எனர்ஜியை கொடுக்கும், நேர்மறை சக்தியை கொடுக்கும். அந்த நேர்மறை சக்தியை நீங்கள் எடுத்துக்கும் போது தான் மனசு பலமாக இருக்கும். தண்ணி குடிக்க பார்த்து வார்த்தையை சொல்லி தண்ணி குடிக்கணும், நீர் ராசிக்குன்னு எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்க பார்த்தும் நேர்மறையான வார்த்தையை சொல்லி தண்ணி குடிக்கும்போது அதில் வந்து ஒரு எனர்ஜி, சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து எனர்ஜி,
இது வரைக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுடைய எதிரிக்கும் உங்களுக்கு முதுகில் கத்தி எட்டு குத்தணும்னு கூட வருத்தப்படக்கூடாது. அவனை நினச்சி கோவப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, அவனை பற்றி நாலு பேர்த்த சொல்லக்கூடாது. ஆனால் சில சூழ் விஷயங்களை பகிர்ந்துக்கிறது தப்பு இல்லை. நண்பா, அந்த நபர் கொஞ்சம் இடகடமாக பண்ணுறாப்புல, கொஞ்சம் பார்த்து கவனமாக இரு. நான் தப்பாக சொல்லக்கூடாது, நம் ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணுறது கூட இப்படி சொல்லலாம், தப்பு இல்லை. அவன் இருக்கிறான் பாரு அப்படின்னு பார்த்து அந்த கோபம், சூரியனுடைய நிலை, உடல் ரீதியாக சந்திரனுடைய மனசு, புதன் அங்கே புதன் பகவானான புத்தி, நரம்பு சம்பந்தமான தொந்தரவு, ஒரு கோபத்துக்கு இவ்வளோ விஷயங்கள் பாருங்கள். சூரியனுடைய நிலை, பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், மனசு என்கிற சந்திரனுடைய நிலை, தாயார் ஸ்தானத்துடைய நிலை, சாப்பிடக்கூடிய உணவு, இவ்வளோ விஷயம் கனெக்ட் ஆகுது. அப்போ நீங்கள் உங்களுடைய சக்தி குறைந்து விடுகிறது, எனர்ஜி குறைஞ்சி விடுகிறது. எனர்ஜி குறைஞ்சிடுச்சுன்னா பேசக்கூடிய வார்த்தைகளும் கடுமையாக இருக்கும், எந்த ஒரு செயலையும் தாமதமாக செய்ய வைக்கும், உடனே செய்ய விடாத தன்மையை உண்டாக்கும். இதெல்லாம் லேட்டாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்ற நிலையை அடைவதற்கு தாமதம். இன்னொரு விஷயம், பயம். இதுவும் சந்திரன், புதன், சூரியன், கூடுதலாக செவ்வாய் சுக்கரனோடையும் கனெக்ட் ஆகும். இங்கே முக்கியமான மூணு விஷயத்தை மட்டும்தான் எடுத்துக்கிறேன். அப்போ செவ்வாயோடைய நிலை ரத்தம், ரத்தம் சூடாகுது கோவப்பட பார்த்து. சூரியனுடைய நிலை பாதிக்குது, புத்தி புதன்காரன் புதன் பகவானுடைய நிலை மாறுது, மனசு சந்திரனுடைய நிலை மாறுது. இவ்வளோ விஷயம் நெகட்டிவான ஒரு 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 கோபத்தோடைய நிலை எத்தனை நிலையோட கனெக்ட் ஆகுது பாருங்கள். நவ கிரகத்தோட நிலை கனெக்ட் ஆகுது, அதில் முக்கியமான அமைப்போடு கனெக்ட் ஆகுது. அதனால் நீங்கள் கோவப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், எந்த ஒரு சூழ்நிலையும் முடிந்து போன விஷயத்தை நினைக்காதீர்கள், யாரையும் கடுமையாக பேசாதீர்கள். இவை அனைத்தும் கடுமையாக யாரெல்லாம் பேசிகிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்கள்ட்ட பணம் தங்காது. ஏன்னா ஜாதக ரீதியாக லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவம் வாக்குஸ்தானம், பேசக்கூடிய நபர்களுடைய வார்த்தை, அந்த வார்த்தையே கடுமையாக பேசுனாவும் வாக்குஸ்தானத்துடைய நிலையை பாதிக்கும். ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துடைய நிலை பாதிக்கும். பணம் முழுவதுமே விரயத்தை கொடுக்கும், ஏமாற்றங்களை கொடுக்கும், இழப்புகளை கொடுக்கும். தேவையில்லாத எங்கேயோ ஒரு இடத்துல போய் நபர்கள்ட்ட பணம் கொடுக்க வைத்து அந்த பணத்தை வாங்க முடியாத தன்மையை கொடுக்கும். இவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் சொல்கிற விஷயம் என்ன, நீங்கள் இந்த உலகத்திற்கு இன்றைக்கி தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்ற மைண்ட் செட்டை வச்சுக்கிங்க. போப்பாத்தி எதுவும் எடுத்து போக முடியாது, வரும்போது நம்ம எதுவும் எடுத்துன்னு வரல, ஓகேங்களா? ப்ராக்டிக்கலாக பேசுவோம். அதனால் வந்து இந்த நாள் முதல் நாளாக ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க, இந்த நாள்லேருந்து முடிவெடுங்க. இனி என் வாழ்நாளில் அனைவரையும் நேசிப்பேன், பொறுமையாக இருப்பேன், நிதானமாக பேசுவேன், நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசுவேன், மனசு என்கிற சந்திரனை பலப்படுத்துவேன், புத்தி என்கிற புதனை பலப்படுத்துவேன், வெப்பத்தை குறிக்கக்கூடிய சூரியனுடைய நிலையை கட்டுப்பாட்டு அது கரெக்டான நிலையில் இருப்பேன். இதெல்லாம் சாதகமான நிலையில் எனக்கு நவகிரகங்களும் சப்போர்ட் பண்ணும். இங்கே புதனோ சந்திரனோ சூரியனோ மட்டும் இல்லாமல் செவ்வாய் சுக்கரன் ராகு கேது சனி எல் நவ கிரகங்களுடைய நிலை அனைத்தும் சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துவேன். இப்படி ஏற்படுத்தும் போது எனக்கு நான் ஆசைப்பட்டது போலவே வீடு, வாகனம், சொத்து, மிக மகிழ்ச்சியான வாழ்க்கை எல்லாத்துக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடைக்கும். நிச்சயமாக அதை நான் அடைவேன், எனக்கு எனது நம்பிக்கை இருக்குது. இது நான் இன்றைக்கி தான் முத நாள் என் வாழ்க்கையில், உலகத்துக்கு நான் இன்றைக்கி தான் பிறந்திருக்கிறேன். இந்த நாள்லேருந்து முடிவு எடுத்துட்டேன், என் மைண்ட் செட்டு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டேன். இனிமேல் நான் பண்ண போகிறது எந்த ஒரு சூழ்நிலையும் ரியாக்ஷன் கொடுக்க மாட்டேன், எமோஷனை ஏற்படுத்திக்க மாட்டேன், நெகட்டிவ் எமோஷனை எனக்குள்ளே விதைச்சிக்க மாட்டேன். என்னுடைய உறவுக்கும் அது பாதிப்பு கொடுக்குது. நான் கோவப்படுறதுனால தாய் தந்தை நிலை, உடல் ரீதியான நிலை, நரம்பு சம்மந்தமான பிரச்சனை, புத்தி சம்மந்தமான பிரச்சனை, இதெல்லாம் மருத்துவ ரீதியான உண்மை. இதெல்லாம் மருத்துவ ரீதியாக மருத்துவ ஜோதிடம் அப்படின்னு ஒரு விஷயமே நான் வீடியோ போகணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியல. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் இப்படி நேர்மறையான நிலையோடு போகும்போது தான் பணம், பொருளாதார ரீதியான வளர்ச்சி, இப்படி எல்லா நிலையும் அடைய முடியும். இந்த விஷயத்தை ப்ராக்டிக்கலான உண்மை கண்டிப்பாக நீங்கள் நான் இதை இந்த விஷயத்தை அடைவேன்,
இந்த மைண்ட் செட்டை மாற்றிக்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது ஒரு நேர்மறையான விஷயத்தை ஏற்படுத்தும். இந்த காணொலிக்கான நன்கொடையாக நீங்கள் ஏதாவது கொடுக்க விரும்பினால் இந்த கியூஆர் கோடில் நீங்கள் செலுத்தலாம். கட்டாயம் எதுவும் இல்லை. விருப்பம் இருப்பவர்கள் இதை நீங்கள் செலுத்தலாம். கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே இதில் எது வேணாலும் செலுத்தலாம். உங்கள் விருப்பம், கட்டாயம் எதுவும் இல்லை. ஒரு கொடுக்கும்போது அதை விட பன்மடங்கு நமக்கு கிடைக்கும். கொடுத்து பழகுவோம், எல்லாம் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.